இது மக்கியா மதனியா என்பதில் உலமாக்களிடத்தில் கருத்து வேறுபாடு இருக்குது. ஆனால் அதிகமான உலமாக்களுடைய கருத்து இது மதனியா. குர்ஆனில் 28 சூராக்கள் இருக்குது, மதனி சூராக்கள். அதில் 22வது சூரா தான் இந்த சூரா, சூரத்து தகாபுன். குர்ஆனில் அல்லாஹுவை புகழக்கூடிய சூராக்கள் 14 சூராக்கள் இருக்குது. அந்த 14 சூராக்களில் இது 12வது சூரா. குர்ஆனில் தஸ்பீஹை பற்றி, அல்லாஹுவை துதியுங்க என்று தொடங்கக்கூடிய 7 சூராக்கள் இருக்குது. அதில் 6வது சூரா தான் இந்த சூரா, இந்த சூரத்து தகாபுன். இது குர்ஆனில் 64வது சூராவாக இருந்தாலும் இது இறக்கப்பட்டது 108வது சூராவாக இறக்கப்பட்டது. 108வது சூராவாக இறக்கப்பட்ட சூரா இது, மதனி சூரா இது. இந்த சூரத்து தகாபுன் என்று ஏன் பெயர் வந்தது? தகாபுன், அல்லாஹ் குர்ஆனில் இதே சூராவில் 9வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், யௌம யஜ்மஉகும் லியௌமில் ஜம்அ தாலிக யௌமு தகாபுன். அல்லாஹ் சொல்கிறான், கியாமத்துடைய பல பெயர்களில் ஒரு பெயர் தான் யௌமு தகாபுன். யௌமு தகாபுன் என்றால் என்ன? அனைவர்களும் கைசேதப்படக்கூடிய நாள். மூமின்களுக்கும் கைசேதம் வரும், காஃபிர்களுக்கும் கைசேதம் வரும் கியாமத்தில். ஹதீஸ்ல வந்திருக்குது, லா யத்குலு அஹதுன் நார் இல்லா உரிய மக்அதுஹு மினல் ஜன்னா. நரகத்துக்கு நுழையக்கூடிய ஒரு ஆளுக்கு அவருக்கு சொர்க்கம் காட்டப்பட்டதற்கு பிறகுதானாம் நரகத்தில் அல்லாஹ் போடுவான். சொர்க்கத்தல்லா காட்டிட்டு தானாம் அல்லாஹ் நரகத்தில் போடுவான். ஏனண்டா அல்லாஹ் சொல்லுவானாம், நீ நல்ல முறையில் வாழ்ந்திருந்தா இந்த சொர்க்கத்தில் நீ இருந்திருப்பாய். அவனுக்கு கைசேதத்தை கூட்டுறது. அதே நேரம் வலா யத்குலுல் ஜன்னத்தை அஹதுன், சொர்க்கத்துக்கு நுழைய முடியாது. அல்லாஹ் நரகத்தை காட்டிட்டு தானாம் சொர்க்கத்தில் போடுவான். ஏனென்றா நீ கெடுதியை கூடுதலாக செய்திருந்தா இங்கே தான் போயிருப்பாய். அதனால் எல்லாரும் கியாமத்துடைய நாளில் ஹபுன், தகாபுன் என்றால் கைசேதப்படக்கூடிய நாள். நல்லடியார்களும் கைசேதப்படுவார்கள், பாவிகளும் கைசேதப்படுவார்கள். 100,000 ரூபா சதக்கா கொடுத்தவரும் கைசேதப்படுவார், 2,00,000 சதக்கா கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்குமே. 1 குர்ஆன் ஓதினவரும் கைசேதப்படுவார், 2 குர்ஆன் ஓதிருந்தா நல்லா இருந்திருக்குமே. காஃபிர் கைசேதப்படுவார், கலிமாவை சொல்ல இருந்ததே. அவ்வாறு எல்லோரும் கைசேதப்படுவதால் அந்த நாளுக்கு பெயர் யௌமு தகாபுன். அதே பேர் தான் இந்த சூராவுக்கு வைக்கப்பட்டிருக்கு. இந்த சூராவில் 241 சொற்கள் இருக்கு. 241 சொற்கள் இந்த சூறாவில் இருக்கு. 1072 எழுத்துக்கள் இந்த சூறாவில் இருக்கு. ஏன் 1072 பத்தால் பெருக்கினா தான் நன்மை? ஒரு எழுத்துக்கு 10 நன்மை என்றா 1072 நன்மை, 1072 எழுத்துக்கு கிட்டத்தட்ட 10,700 சொச்சம் நன்மை கிடைக்கும். நீங்கள் தஃசீர் வகுப்பில் இருக்கிறதா, அதுக்கு தான் இந்த எழுத்துக்களை கணக்கு பார்த்துருக்கோம். இந்த சூரத்து தகாபுன்ல 20 தடவை அல்லாஹ் என்ற நாமம் வரும். அல்லாஹுடைய பெயர் 20 தடவை இந்த சூறாவில் வரும். ஓதும் பொழுது கணக்கெடுத்து பாருங்கள், அல்லாஹ்
அல்லாஹ் என்ற இந்த வசனம், இந்த சொல் 20 தடவை இந்த சூராவில் இடம்பெறும். முக்கியமாக இந்த சூராவுடைய உள்ளடக்கம் என்ன இருக்கு? இந்த சூராவில் முதல் வசனங்கள் அல்லாஹ், அல்லாஹுடைய அழகிய நாமங்களை பற்றி பேசுகிறார். அல்லாஹ் என்பவன் யார்? இன்று யாருக்குமே தெரியாத ஒன்று தான். இன்று எல்லாவற்றையும் பேசுறதுக்கு ஆக்கல் இருக்குது, ஆனால் படைத்த அல்லாஹுவை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை. அதனால் அவனே பேசி காட்டுறான் நான் யார், அல்லாஹ் என்பவன் யார். முதல் வசனங்கள். பிறகு அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் ரெண்டு கூட்டம் தான் இருக்குது, ஒன்று மூமின், அடுத்தது காஃபிர். ஒன்று மூமின், அடுத்தது யார்? காஃபிர். ரெண்டு பேர் தான் உலகத்தில் இருக்கு, என்ன நம்பினவங்க, என்ன மறுத்தவர்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் முன் வாழ்ந்த சமூகத்துடைய வரலாறுகளை படிக்க சொல்றார். முஸ்லீம்களையும் உலக மனிதர்களையும் பார்த்து அல்லாஹ் சொல்றார், முன் வாழ்ந்த மனிதர்களுடைய வரலாறுகளை படி, இவங்களுக்கு என்ன நடந்தது, இவர்களெல்லாம் ஏன் அழிக்கப்பட்டார்கள் என்ற விடயத்தை படிங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் என்ன நம்புங்க, என்ற ரசூலை நம்புங்க, மூணாவது குர்ஆனை நம்புங்க, இந்த மூணையும் நம்பி வாழுங்க, கியாமத் வர முன்னால் கியாமத்தில் நம்பினவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பேன், மறுத்தவர்களை நரகத்தில் போடுவேன் என்று சொல்லிட்டல்லாம். அதற்கு பிறகு உலகத்தில் சில மனைவியர்கள் பிள்ளைகள் இருக்கிறார்கள், அவர்கள் உங்களுடைய விரோதிகள். எல்லோருமல்ல, சிலர், சில மனைவிமார், சில பிள்ளைகள் உங்களுடைய விரோதிகள், கவனமாக இருந்து கொள்ளுங்க என்று சொல்லிட்டு அல்லாஹ் கடைசியாக தக்வா, அல்லாஹுடைய பாதையில் செலவழிக்கல் போன்ற விடயங்களை சொல்லிட்டு கஞ்சத்தனம் இவைகளை எச்சரித்து அல்லாஹ் இந்த சூராவை அல்லாஹ் முடிக்கின்றார். தஃப்சீர் போவோம் பாருங்க. அல்லாஹ் சொல்றான் முதல் ஆயத்தில், يُسَبِّحُ لِلَّهِ مَا فِي السَّمَاوَاتِ وَمَا فِي الْأَرْضِ لَهُ الْمُلْكُ وَلَهُ الْحَمْدُ وَهُوَ عَلَى كُلِّ شَيْءٍ قَدِيرٌ. அல்லாஹ் சொல்றான், வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றும் அல்லாஹ்வை துதிக்கின்றது, தஸ்பீஹ் செய்கிறது. யார துதிக்குது? வானங்களில் சமாவாத், ஏழு வானத்தில் உள்ள மலக்குகளும் யார தஸ்பீஹ் செய்கிறாங்க? அல்லாஹ். தஸ்பீஹ்னா என்ன? தஸ்பீஹ்னா சுப்ஹானல்லாஹ். தஸ்பீஹ் சுப்பூஹன் குத்தூஸ் சொல்றதா இல்லையா? தஸ்பீஹ் சுப்பூஹன் குத்தூஸ் ரப்புனா வ ரப்புல் மலாயிக்கத்தி வ ரூஹ். தராவியாக்கு மட்டும் குறிப்பாக்கிட்டோம் இதெல்லாம். سبحان الله وبحمده سبحان الله العظيم تسبيح. இந்த தஸ்பீஹாத்துகள், இது காலை மாலை நாம் செய்ய வேண்டிய ஒரு அமல். குர்ஆன்ல ஏழு சூராக்கள் அல்லாஹ் தஸ்பீஹை பத்தி பேசுறான். எத்தனை சூறால? ஏழு சூராக்கள். ஒன்று இறந்த காலம், سبح لله ما في السماوات وما في الارض. இறந்த காலம் அப்படினா என்ன? அல்லாஹ் தஸ்பீஹ் செய்கிறது, செஞ்சு கொண்டே இருக்குது, இறந்த காலத்துல சொல்ற. இன்னும் சில ஆயத்துகள்ல நிகழ்காலம், இந்த ஆயத்தை போல يسبح لله ما في السماوات وما في الارض. நிகழ்காலம், எதிர்கால சொல். மூன்றாவது, அல்லாஹ் தன்னையே தஸ்பீஹ் செய்கிறார். சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம். சுப்ஹான் அல்லாஹ், எவ்வளவு தூய்மையான. நாலாவது ஏவல் வார்த்தை, சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஆலா. சப்பிஹிஸ்ம ரப்பிகல் அஆலா, உயர்ந்த ரப்புடைய பெயரை தஸ்பீஹ் செய்யும்.
இந்த நாலு முறையிலையும் அல்லாஹ் சொல்றார். ஒன்று இறந்த காலம், நிகழ்காலம், மஸ்தர் அல்லாஹ்வை தன்னை தஸ்பி செய்யறது, நாலாவது ஏவல். இதில் அல்லாஹ் சொல்றான், வானங்களில் பூமியில் இருக்கும் எல்லாமே அல்லாஹ் என்ன செய்தான், காகம், பறவைகள், மலைகள், மரங்கள் எல்லாம். ஏனென்றால் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த். லஹுல் முல்க், ஆட்சி யாருக்கு சொந்தம், ஆட்சி அல்லாஹ்க்கு தான் சொந்தம். லஹுல் முல்க் வ லஹுல் ஹம்த், புகழ் யாருக்கு சொந்தம், அல்லாஹ். 40 லட்சம் பேர் ஹஜ்ஜிக்கு வந்தாங்கண்டா, 40 லட்சம் பேருடைய கோஷமும் என்ன, 40 லட்சம் பேருடைய கோஷமும் ஒன்றுதான், லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த, இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல், புகழும் ஆட்சியும் உனக்கு தான் சொல், லா ஷரீக லக, வேற எந்த வார்த்தையும் இல்லை ஹஜ்ஜில். ஏய், இந்த தல்பியாவை ஓதி 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 அல்லாட வல்லமைய கல்வில் எடுக்கும், அல்லாட வல்லமை, இதான் ஒரே ஒரு கோஷம். இந்த ரெண்டு வார்த்தையும் தான், லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், ஆட்சியும் புகழும் உனக்குத்தான் யா அல்லாஹ். யாருக்கு சொந்தம், அல்லாஹ்க்குத்தான். நாங்க ஆட்சியையும் புகழையும் வேற யாருக்கும் கொடுத்துடப்படாது, வேற யாருக்கும் கொடுத்துடப்படாது. ஹஜ்ஜிக்கு போய் வந்திருக்கிறாங்க ஹாஜியர், ஹாஜியலை வரவேற்று அவங்கள ஊர்ல கூப்பிட்டு வச்சு சொல்லி கொடுக்கணும். இதற்கு தொடர்ந்து அல்லாஹோ பத்தி பேசு, யாரை பத்தி பேசுங்க, எதிர்காலத்துல பார்லிமெண்ட்ல அல்லாஹோ பத்தி பேசுறாக்கள் தேவை. நல்லா யோசிக்கணும், நாங்க முஸ்லீம் பார்லிமெண்ட்லேயோ மூல முடுக்குலையோ எந்த இடத்திலேயோ அல்லாஹுவ பத்தி பேசுற தைரியம் உள்ள அரசியல்வாதிகளும் உலமாக்களும் தேவை. அதனாலதான் எதிர்காலத்தில் தகுதி வாய்ந்த உலமாக்கள் பார்லிமெண்ட்டுக்கு போகும். ஏன், குர்ஆனை விளங்கியவர் தான் பேசலாம், இன்னொருவனுக்கு சொல்லி கொடுத்து பேச வைக்கல, சொல்லி கொடுத்து பேச வைக்கல. ஒரு காலம் பயந்தாங்க உலமாக்கள் பார்லிமெண்ட் போறதா, மௌலைமார் எலெக்ஷன் கேட்கிறதா, பயந்தாங்க. இது சாக்கடையா, இல்ல, இப்ப தேவை சமூகத்து சிந்திப்பீங்க. இன்னொரு 20 வருஷத்துக்கு பிறகு யோசிப்பீங்க, என்னத்துக்கு மௌலைமார் பார்லிமெண்ட் போகும், எதற்கு, அல்லாஹுவை பத்தி பேசுறது. அல்லாஹ் யார் என்பதை விளங்கப்படுத்துறதுக்கு ஒரு நாளும் நாங்க தயங்கக்கூடாது. எங்கட ரத்தத்தில் ஓடுது அல்லாஹ் என்ற வார்த்தை. ஒவ்வொரு இடங்கள்லையும் அல்லாஹை பத்தி, அல்லாஹ் யார், 40 லட்சம் பேர், 30 லட்சம் பேர் ஹஜ்ஜில தல்பியா அல்லாஹ், ஊர்ல அல்லாஹ், அல்லாஹ் அல்லாஹ் என்ற நாமம் அவனை பத்தி எப்ப பேசப்படுமோ அப்பதான் மக்கள் விளங்குவாங்க அல்லாஹ் யார். பேசாட்டி விளங்க மாட்டான். இந்த சூரல் அப்படியே பாருங்க, அல்லாஹ் தன்னை பத்தி பேசுறா, லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த், ஆட்சியும் புகழும் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்குரிய, அல்லாஹ்வுக்கு. லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் وهو على كل شيء قدير. அல்லாஹ் ஒவ்வொன்றின் மீதும் சக்தி உள்ளவர். கதீர் என்ன, கதீர், காதிர், முக்ததிர், மூணு சொல் வரும் குர்ஆன்ல அஸ்மாவுல் ஹுஸ்னால். என்னென்ன சொல்லுங்க, கதீர், காதிர், மூணாவது என்ன, முக்ததிர், முக்ததிர், கதீர், காதிர், முக்ததிர். அல்லாஹ் பலம் உள்ளவர், அல்லாஹ் பலசாலி, எதற்கும் சக்தி உள்ளது, எதற்கும் அல்லாஹ் சக்தி உள்ளது. இந்த ஈமான படிச்சு கொடுக்கணும் மக்களே.
இதுல பாருங்க, நாலு விடயம் இந்த ஆயத்துக்குள்ளே இருக்கு. முதல் விடயம் தஸ்பி, இரண்டாவது விடயம் முல்க் ஆட்சி, மூன்றாவது விடயம் ஹம்த் புகழ், நாலாவது குதரத் கதீர் அவன் சக்தி உள்ள. அல்லாஹ் யாரை பத்தி பேசுறார்? அல்லாஹ் யாரை பத்தி பேசுறார்? தன்னை பத்தி பேசுறார். நான் யார்? அல்லாஹ் விரும்பினது அதத்தான். எங்கள் எல்லாரையும் அல்லாஹ் படைச்சது. நீ பூமியில இருந்து என்ன பத்தி பேசுவோம்? யாரை பத்தி டேய் பேசுறல்லையே? நாங்க யாரு? நாங்க யாரும் பேசுறல்லையே? நாங்க அவரை இவரை புகழ்றதிலே காலத்தை கழிச்சிட்டோம். அவரை புகழ்றது, இவரை புகழ்றது, அவருக்குத்தான் ஆட்சி சொந்தம், இவருக்குத்தான் ஆட்சி சொந்தம், அவர் ஜனாதிபதியா வந்தா தான் நாட்டை செய்வார், இவர் ஜனாதிபதியா வந்தா தான் முஸ்லீம்களுக்கு நல்ல காலம் ஓடிச்சு. நம்பி நம்பி அடி வாங்கிய காலம் போயிச்சு. அல்லாஹுவ நம்போ, அல்லாஹ் நாடினது நடக்கும். அவ்வளவுதான். கதீர் லஹுல் முல்கு வலஹுல் ஹம்ஸ். அல்லாஹ் சொல்றான் முதல் விடயமாக இப்ப பேசுறார். என்ன விடயம்? ஹுவல்லதி கலகக்கும், உங்களை படைச்சது அவன்தான். முதல் விடயம் ஹுவல்லதி கலகக்கும், உங்களை படைச்சது யார்? படைப்பு என்ற ஒன்று யாருக்குரியது? அல்லாஹ். வேறு யாருக்கும் படைக்க முடியாது. ஹுவல்லதி கலகக்கும் فَمِنْكُمْ كَافِرٌ وَمِنْكُمْ مُؤْمِنٌ. ஆனா சிலர் என்னை மறுக்கிறீர்கள், சிலர் என்னை ஏற்றுக்கொள்கிறீர்கள். படைச்சேன் உங்களை, உங்களை படைச்சேன், ஆனா உங்கள சிலர் காஃபிர், என்னை மறுத்துட்டி. அல்லாண்ட ஒருவன் இல்லை. فَمِنْكُمْ كَافِرٌ وَمِنْكُمْ مُؤْمِنٌ. சிலர் என்ன நம்புறீங்க? அல்லாஹ் சொல்ற. சரி, இந்த நம்பிக்கையும் மறுக்குதலும் எப்ப உருவாகும்? பிள்ளை பிறந்தோனே உருவாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், குல்லு மௌலூதி யூலது அலல் ஃபித்ரா. உலகத்தில் பிறக்கிற பிள்ளை எல்லாம் இஸ்லாத்துல தான் பிறக்குதா? எதுல பிறக்குதா? அதாலதான் ஒரு காஃபிருடைய பிள்ளை சின்ன வயசுல மவுத் ஆகிட்டேன்னு அதுக்கு சொர்க்கம். அதுக்கு என்ன? அது சட்டப்படி முஸ்லீம், அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டுதான் பிறக்குது. அந்த பிள்ளைய காஃபிராக மாற்றுவது அவர்களுடைய வாப்பா உம்மா தான். பிள்ளைய மதம் மாற்றது யாரு? அந்த பிள்ளையுடைய முதல் உங்களை படைச்சது நான். நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் நோட்டமிட்டு கொண்டிருக்கிறான். பசீரன்னா என்ன? பசீரன்னா என்ன? நோட்டமிடுதல். பார்க்கிற வேற, நோட்டமிடுறது வேற. பார்த்து பார்க்கிறத சும்மாவும் பார்க்கலாம். உற்று நோக்குதல், கவனிச்சு கொண்டே இருக்கிறான். பசீர், கவனிச்சு கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் சொல்றார் நீங்க செய்யற எல்லாமே யாருக்கு தெரியும்? அல்லாஹ்க்கு தெரியும். வல்லாஹு பிமா தஅமலூன பசீர். இது முதல் விடயம். இரண்டாவது விடயம் அல்லாஹ் சொல்றார், உங்களை மட்டும் இல்லை நான் படைத்தது. خلق السماوات والأرض بالحق، خلق السماوات والأرض بالحق، வானங்களையும் பூமியையும் அவன்தான் படைத்தார். பில்ஹக் என்றால் நீதமான முறையில், உண்மையான முறையில், உங்களுக்கு பிரயோஜனத்துக்காக படைத்தார். வஸவ்வரக்கும், உங்களுடைய தோற்றங்களை அவன்தான் உருவாக்கினான்.
உங்களோட தோற்றம் யார் தண்டு? அழகான தோற்றம். உங்களது தோற்றங்களை அழகுபடுத்தினார், உங்களுடைய தோற்றங்களை எல்லாம் அழகுபடுத்தினான். ஒரு நாள் அந்த அல்லாஹ்விடம் தான் திரும்ப போகிறீர்கள். மௌத்தானே யாட்ட போ? மௌத்தானா? அல்லாஹ். அல்லாஹ்தான் வானத்தை படைச்சன், வேற யாரும் படைக்க இல்லை. பூமியை படைச்சவன் அல்லாஹ், எங்களுக்கு தோற்றத்தை தந்தவன் அல்லாஹ். தோற்றம் என்பது சாதாரண விடயம் அல்ல. வீட்டுடைய தோற்றத்தை அமைக்க எத்தனை லட்சம் கொடுக்கும் இன்ஜினியர், பள்ளிக்கு ஒரு தோற்றம், கிராமத்துக்கு ஒரு தோற்றம். என்னோட முகத்தோற்றத்தை செய்தவன் அல்லாஹ், முசவ்விர் அல்லாஹ். சொல்றார், உங்களுக்கு அழகான தோற்றத்தை தந்தோம். வத்திரியில படிச்சோமே, வலகத் லகத் கலக்னல் இன்ஸான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். மனித சமூகத்தை அழகான தோற்றத்தில் படைத்தார். அழகு அவ அல்லாஹ் தன்னை பத்தி விளங்கப்படுத்துறார். மூன்றாவது விடயம் அல்லாஹ் சொல்றார், முதல் உங்களை படைச்சது நான், மனித சமூகத்தை, உலகத்தை படைச்சது நான், ரெண்டாவது. மூன்றாவது, முழு அறிவும் எனக்கு தான் இருக்கு. அல்லாஹ் சொல்றார், முழு அறிவும் யார்கிட்ட இருக்குது? யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த். வானங்களில் இருக்கும் ஒன்றும் பூமியில் இருக்கும் ஒன்றை அறிந்தவன் அல்லாஹ். இந்த மூணு ஆயத்திலே பாருங்க, மீட்டி மீட்டி சமாவாத் அரும், சமாவாத் அரும். முதல் ஆயத்துல பாருங்க, யுஸப்பிஹு லில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வமா ஃபில் அர்த். அதுக்கப்புறம் பாருங்க, மூணாவது ஆயத்துல, கலக்கஸ் ஸமாவாதி வல் அர்த் பில் ஹக். நாலாவது ஆயத்துல பாருங்க, மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த், வானம் பூமியில் இருக்கும் ஒவ்வொன்றுடைய அறிவும் யார்கிட்ட இருக்குது? அல்லாஹ். ஆலிம் அவன்தான். அது மாத்திரமல்ல, வயஅலமு மா துஸிர்ரூன வமா துஅலினூன். நீங்க ரகசியமாக வச்சிருக்கீங்களே அதையும் அவன் அறிந்தவன். நீங்க பகிரங்கப்படுத்துறீங்களே அதையும் அறிந்தவன். இந்த ஒரு அரஃபால, அரஃபா மைதானத்தில் அசர் நேரமாக்குள்ள மழை ஆரம்பிச்சு, காத்து மழை, காத்து மழை. மழை என்றால் சாதாரண மழை அல்ல, இடியோட பெரிய மழை. அல்லாஹு ஆலம் என்ன விஷயம் என்று அல்லாஹ்க்கு தான். அல்லாஹ் எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு அரஃபால பெஞ்ச மழை, நாங்களும் மழையில் நனைஞ்சு கயிறை கட்ட. அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு கயிறை காட்டு, ஸ்ரீலங்காக்கு மட்டுமல்ல, ஸ்ரீலங்காக்கு மட்டுமல்ல கயிறு தேவை, உலகத்துக்கு தேவை. 40-50 லட்சம் பேருடைய கண்ணீரோட உலகத்தில் முசீபத் கூடிச்சு. காஷ்மீரில் முசீபத், எல்லா இடத்துலையும் அணியாய் மிகச்சிச்சு. அப்போ ஒரு கயிறோண்டு இறங்கும் மீன். இந்த அரஃபா அதற்கு ஒரு பதிலாக மாறும் இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு அரஃபாவுலையும் இறை நேசர்கள் ஒன்று சேர்ந்து கேட்கிற துவாவானதானாம் உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும், உலகத்தில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த அரஃபாவுடைய ரகசியம் அல்லாஹ்க்கு தந்தை வினாவுல இருந்தான். மழை ஹஜ்ஜே மழை தான், தவாஃபுல் வதால மழை, தவாஃபுல் இஃபாதால மழை, மழை ஒரு ரஹ்மத். அல்லாஹ் எதை நாடிருக்கிறானோ ரகசியம் அல்லாஹ்க்கு தந்தை. நாங்கள் கயிறை கேட்போம், ஹஜ்ஜிக்கு போய் வந்தவங்களை சேர்த்தெடுங்க, அவங்களோட துவாக்கள் கபூலாகிற காலம் முடிய முடி சேர்த்தெடுங்க. ஒரு சாப்பாடு ஒன்று கொடுத்து ஊர் ஊரில் அவங்களுக்கு தர்பியத்தொண்டு செஞ்சு ஒரு துவா ஒன்று வைக்கும். ஏன் ஹதீஸில் வந்திருக்குது, நபி உங்கள் துவா செஞ்சாங்க, எல்லா ஹாஜியுடைய பாவத்தையும் மன்னி. ஹாஜி யாருக்கு மன்னிப்பு கேட்கிறாரோ அவருடைய பாவத்தையும் மன்னி.
என்ன கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்கிறார். அரஃபா, மினா, முஸ்தலிஃபா, நடந்து தியாகம், தவாஃபுல் இஃபாதா முடிஞ்சதோட, தவாஃபுல் வதா முடிஞ்சதோட ஒரு மலக்கு தட்டி சொல்றாரா, முந்திய காலங்களுடைய பாவங்களை மன்னிச்சுட்டேன், எதிர்காலத்தை நீ பார்த்துக்க. பாவம் மன்னிக்கப்பட்டு ஊருக்கு வந்திருப்பார். இவங்களை சேர்த்தெடுக்க முற்றப்படாது. இவங்க தேவை ஊருக்கு, இவங்க தேவை. ஹஜ் மப்ரூராக ஆக்கும் இவங்களோட ஹஜ், ஊருடைய முன்னுதாரணமாக இவங்களை ஆக்கும். தஃப்சீரை கூட்டிட்டு வரும், இவங்களுக்கு ஒரு சாப்பாட்டை போட்டு இவங்களை தர்பிய செய்யும். எல்லாட்டி போன வருஷம் அஜிக்கு வந்து இந்த வருஷம் அஜ்ஜாவை போல தொழுகையும் மறந்த கூட்டத்தில் ஆகி, தர்பியத் இல்லைண்டா, முயற்சி இல்லைண்டா, எல்லாம் பழுதாகி. ரகசியம் அல்லாஹ் சொல்றான், وَيَعْلَمُ مَا تُسِرُّونَ وَمَا تُعْلِنُونَ. நீங்க ரகசியமாக வைத்திருக்கும் ஒன்றையும் பகிரங்கப்படுத்தும் ஒன்றையும் யார் அறிந்தவர்? அல்லாஹ். இல்ம் யார் இருக்குதப்ப? ஆலிம் யாரு? அல்லாஹ்வான். முழு அறிவும் அல்லாஹ்விடம் இருக்குது. கடைசி அல்லாஹ் சொல்றான், எந்த அளவு அறிவு இருக்குதுன்னா எனக்கிட்ட, வல்லாஹு அலீமும் பிதாதி ஸுதூர். உங்களோட நெஞ்சிகள்ல மறைச்சி வச்சிருக்கீங்களே, உண்டை மறைச்சிட்டு உண்டை பேசுவோமே நாக்கால, இது கூட எனக்கு தெரியும். வல்லாஹு அலீமும் பிதாதி ஸுதூர். உங்களோட சதர்கள்ல, உங்க நெஞ்சிகள்ல இருக்கவே இது எனக்கு தெரியும். அல்லாஹ் சொல்ல, அவ மூன்று விடயம் இந்த ஆயத்துக்கள்ல. ஒன்று, மனித சமூகத்தை படைச்சவன் யாரு? அல்லாஹ். ரெண்டாவது, உலகத்தை படைச்சது யாரு? அல்லாஹ். மூன்றாவது, உலகத்தார்கள் சம்பந்தமான அறிவு யாரிடம் இருக்குது? அல்லாஹ். இந்த மூன்றையும் அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப அல்லாஹ் கியாமத்தை பத்தி சொல்ல போறார். أَلَمْ يَأْتِكُمْ نَبَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَبْلُ فَذَاقُوا وَبَالَ أَمْرِهِمْ وَلَهُمْ عَذَابٌ أَلِيمٌ. الله கேக்குறார், மனிதர்களே, أَلَمْ يَأْتِكُمْ, உங்களுக்கு வரவில்லையா, نَبَأُ الَّذِينَ كَفَرُوا مِنْ قَبْلُ, இதுக்கு முன்னால் வாழ்ந்த அல்லாஹ்வையும் ரசூலையும் நிராகரித்த அவர்களுடைய செய்தி உங்களுக்கு வரவில்லையா? அல்லாஹ் கேட்கிறார். இதுக்கு முன்னுக்கு வாழ்ந்தாங்களே, வரலாறு படிக்க சொல்றா அல்லாஹ். இதுக்கு முன்பு வாழ்ந்தாங்களா? எத்தனாம் ஆண்டு? 1900 இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தியே வாழ்ந்தாங்க. எவ்வளவு பேர்? யார் வாழ்ந்தாங்க? நூஹ் அலைஹி ஸலாத்துன கூட்டம். அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாங்களா மறுத்தாங்களா சொல்லுங்களே? மறுத்தாங்க. என்ன நடந்துச்சு? அல்லாஹ் வெச்சானா அழித்தானா? அழித்தார். ஆத் வாழ்ந்தாங்களா இல்லையா? ஆத் அல்லாஹ்வை மறுத்தாங்களா ஏற்றுக்கொண்டாங்களா? அல்லாஹ் பார்த்தது காசையா படிப்பையா ஈமானையா? அல்லாஹ் பார்த்தது அரசியலையா ஈமானையா? அல்லாஹ்க்கு தேவையில்ல அரசியல். அப்படின்னா தானே ஃபிரௌனோட அரசியல்வாதி யார் இருந்தா? நாங்கள யோசிக்கிறோம், நல்ல இன்டெலிஜென்ட் அரசியல்வாதி வரணும். தேவல்ல, இன்டெலிஜென்ட் அரசியல்வாதி ஃபிரௌன் ஹாமானை விட ஒருத்தர் இல்லை. அல்லாஹ் அழித்தா. தேவை ஈமான் உள்ள அரசியல்வாதி. யார் தேவை? யார் தேவை? ஈமான் இருக்கணும் அரசியல். ஈமானுள்ள கல்விமான் தேவை. நல்லா படிச்சு ஜட்ஜ் ஆயிட்டார், ஆனா இஸ்லாம் ஈமான் இல்ல. நீ தேவையில்ல வாப்பா எங்களுக்கு. நீ எங்களுக்கு தேவையில்ல. எங்களுக்கு தேவை ஈமான் உள்ள அரசியல்வாதி, ஈமான் உள்ள டாக்டர், ஈமான் உள்ள இன்ஜினியர், ஈமான் உள்ளவன் தேவை. அல்லாஹ் இவனுக்காக உலகத்தை வைத்திருப்பார். அதான் அல்லாஹ் சொல்றார். உங்களுக்கு வரலையா இந்த செய்தி எல்லாம்? அலம் யாதிக்கும் நபவுல்லதீன கஃபரூ மின் கப்ல்,
இதற்கு முன்னால் என்னை நிராகரித்தவர்களின் செய்தி உங்களுக்கு வரவில்லையா? அவர்களுடைய விடயத்துடைய கடைசி முடிவை அவர்கள் அனுபவித்தார்கள். என்ன கடைசி முடிவு? அல்லாஹ்வின் தண்டனை. அவர்களுக்கு நோவினை தரும் தண்டனை இருந்தது. சும்மா வேதனை இறங்காது, சும்மா வேதனை இறங்குமா? சும்மா வேதனை இறங்காது. அழிவு என்று வரும்பொழுது சும்மா வரங்காது. ذلك بأنه كانت تأتيهم رسلهم بالبينات. அல்லாஹ் சொல்றான், எங்கட ரசூல்மார்கள் வந்தாங்களா? எங்கட ரசூல்மார்கள்? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்து யார் போனாங்க? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஆது கூட்டத்து யார் போனாங்க? ஹூத் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. சமூத் கூட்டத்து யார் போனாங்க? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. ஃபிரௌனுக்கு யார் போனாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. இந்த காலத்தில் யார்? அந்தந்த காலத்துக்கு நபிமார்கள் போனாங்க. இந்த காலத்தில் யார்? இந்த காலத்தில் உலமாக்கள். யார் உலமாக்கள்? மிம்பரில் அவர் எதை சொல்லித்தாரார்? குர்ஆன் ஹதீஸ் பின்பற்றுங்க, மார்க்கத்தை எடுங்க. கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொள்ளுவாங்க, மறுத்துருவாங்க. எல்லாருக்கும் சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான், அந்தந்த காலத்து மக்கள் கேட்டாங்களாம், மனிதர்களாகிய நீங்களா எங்களுக்கு வழிகாட்டுறது? நீங்களா எங்களுக்கு வழிகாட்டுறது? மனிதர்களா எங்களுக்கு வழிகாட்டுறது? மறுத்து விட்டார்கள். என்ன செஞ்சிட்டாங்க? புறக்கணித்து விட்டார்கள். அல்லாஹ்வுக்கு வழிபடுவதை விட்டும் தங்களை தேவையற்றவர்களாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வும் அவர்களை விட்டும் தேவையற்று விட்டார். வல்லாஹு கனியுன் ஹமீத். வல்லாஹு கனி, கனி என்ன? அல்லாஹ் தேவையற்றவர். கனி என்ன? அரபுல கனி என்ன? செல்வந்தன் சொல்ற கனி, பணக்கார். அல்லாஹ் தேவையற்றவர், கனி. இப்ப நாங்க இஷா தொழணுமண்டு அல்லாஹ்க்கு தேவையா எங்களுக்கு தேவையா சொல்லுங்களேன்? அல்லாஹ்க்கு தேவை. முழு நெந்த ஊரும் தொழணுமண்டு அல்லாஹ்க்கு எந்த அவசியம்? ஹதீஸ்ல வந்திருக்குது, முழு ஊரும் ரசூலுல்லாஹ் மாதிரி ஆயிடும். யார் மாதிரி ஆயிடும்? முழு ஊரும் அல்லாட ஹசானால ஒன்றுமே கூடாது. சரி, முழு ஊரும் ஃபிரௌன் மாதிரியா போயிட்டு? யார மாதிரி? அல்லாஹ்க்கு எந்த குறையும் இருப்பது. கனி அவர், அல்லாஹ் கனி. எங்களுக்கு தேவை. இப்போ குர்ஆன் ஓதுறோம், தஃப்சீர் ஓதுறோம், யாருக்கு? எங்களுக்கு. எங்களுக்கு எங்கட ஆமால் நாங்க சொர்க்கத்தை அடையணும். அல்லாஹ்க்கு கூடாதோ? அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு கனியுன் ஹமீத். அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன். அல்லாஹ் ஹமீத். ஹமீத் என்ன? என்ன அப்துல் ஹமீத் என்று பேர் இருக்கிறா? ஹமீது, அல்லாஹ் புகழுக்குரிய. நாங்கள் தான் அல்லாவை புகழணும் என்ற அவசியம் அல்லாக்கு? பறவைகள் புகழு, மிருகங்கள் புகழுது அல்லாஹ். வல்லாஹு கனியுன் ஹமீது. இப்ப அல்லாஹ் விடயத்துக்கு வாரார். ஸஅமல்லதீன கஃபரூ அல்லன் யுபஅசு قُلْ بَلَى وَرَبِّي لَتُبْعَثُنَّ ثُمَّ لَتُنَبَّأُنَّ بِمَا عَمِلْتُمْ
وذلك على الله يسير. உலகத்தில் அல்லாஹ்வ மறுக்கிறவங்க சொல்றாங்களா, என்ன சொல்றாங்களா, ஸாமல்லதீன கஃபரு, அல்லாஹ்வ மறுக்கிறவங்க இருக்கிறாங்களே இவங்க சொல்றாங்களாம், அல்லையுபாசு, மௌத்தானதுக்கு பிறகு நாங்கள் எழுப்பாட்டப்பட மாட்டோம். என்ன சொல்றாங்களா, இன்றைக்கு முஸ்லீம்களை தவிர மற்ற அனைவர்களுடைய கொள்கையும் என்ன, மௌத்துக்கு பிறகு எழுப்பாட்டப்படுவோமா இல்லையா, எங்கட கொள்கை எழுப்பாட்டப்படுவோம், மற்றவங்களோட கொள்கை என்ன, மௌத்துக்கு போறோம் இல்ல. அப்ப என்ன இருக்குதா, மறுபிறவி. என்ன இருக்குதா, நாங்க கேட்கிறோம் இந்த மறுபிறவி என்ற ஒன்றை நீங்க எங்கிருந்து சொல்றீங்க. ஒரு ஆளுக்கு ஆசையா மறுபிறவியாக அணிலாக பிறக்கும், எப்படி பிறக்கணுமா, மரங்கள் ஏறி பழந்துங்கள் அந்த அணிலா பிறக்க மறுபிறவி. எத்தனையோ முசீபத்துகள் கேள்விப்படுவீங்க மறுபிறவியில். ஆனா எங்கட குர்ஆன் சொல்லுது, இப்பதான் எல்லாரும் குர்ஆனை பார்க்க தொடங்கிட்டாங்க. அண்மையில் நடந்த ஒரு மகா நாட்டில் உங்களுக்கு தெரியும், ஒரு பௌத்த அறிஞர் பேசுறாரு, நான் குர்ஆனை பார்த்தேன், மிக கடினமான ஆயத்துகள் இருந்தது, அறிஞரே இதையும் கொஞ்சம் பாரு, அதை மட்டும் பார்க்காது, எவ்வளவு விஷயம் இருக்கு பார்க்கறதுக்கு, மூலம் எவ்வளவு விடயம் இருக்கு, அந்த ஆயத்து மட்டுமல்ல முழு குர்ஆனையும் பாருங்க, சூரத்து தகாபுன பாருங்க, யார் யாரெல்லாம் குர்ஆன் ஆராய்ச்சி செய்றீங்களோ இந்த ஆயத்தை ஆராய்ச்சி பண்ணு. என்ன, காஃபீர்கள் இஸ்லாத்தையும் அல்லாஹ்வையும் மறுப்பவர்கள் சொல்கிறார்களாம், மௌத்துக்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்ய மாட்டார், வாழ்க்கை உண்டு இல்ல. ஸாமல்லதீன கஃபரு அல்லன் யுபஸு, அல்லாஹ் சொல்றார், நபியே குல் பலா வரப்பி லதுபஸுன், அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யும்படி சொன்ன இடம் குர்ஆன்ல மூணு தான் இருக்கு. யார் மீது, சூரியன்ல சந்திரன்ல, அந்த சத்தியம் வேறு, அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான், முக்கியம்தான், அதிமுக்கியம் அல்ல. முக்கியம் இருக்குது அதிமுக்கியம் இருக்குதா இல்லையா, அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்தா என்ன முக்கியமா அதிமுக்கியமா. குர்ஆன்ல மூணே மூணு ஆயத்து தான் இருக்குது, அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்ய நபியே என்று அல்லாஹ் சொல், நபியை பார், யார் மீது, அல்லாஹ்வு மீது, அதுல ஒன்று தான், குல், நபியே சொல்லுங்க, பலா வ ரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக, யார் மீது சத்தியமாக, என்னுடைய ரப்பின் மீது சத்தியம், அல்லாஹ்வு மீது சத்தியமாக, மூணு தான் இருக்கு, இது மூணாவது. முதலாவது சூரா யூனுஸ், சூரா யூனுஸ் 10வது சூரா 53வது ஆயத், இந்த மூன்று சத்தியமும் கியாமத்தில் எழுப்பாற்றது சம்பந்தமான சத்தியம் தான், வேறொன்றும் இல்லை. சூரா யூனுஸ் எடுத்து பாருங்க, 10வது சூரா 53வது ஆயத்தில், அல்லாஹ் கேக்குறான், அவங்க சொல்றாங்களா, வயஸ்தம்பி கியாமத்தில் எழுப்பாற்றது உண்மையா, குல், நபியே சொல்லுங்க, ரப்பின் மீது சத்தியமாக, கியாமத்தில் எழுப்பாற்றது என்ன உண்மை, உங்களால முடியாது, இயலாமல் ஆக்கப்படுவீங்க நீ, இது முதல் சத்தியம். யார் மீது சத்தியம், யார் செய்ய சொன்னது, அல்லாஹ். யாருக்கு செய்ய சொன்னது, நபிக்கு. நீங்க சத்தியம் செய்து சொல்லுங்க, யார் மீது, என் மீது. ரெண்டாவது சூரத்து சபா
சூரத்து சபா 34வது சூரா 3வது ஆயத். சூரத்து சபா 34வது சூரா 3வது ஆயத். وقال الذين كفروا لا تأتين الساعة قل بلى وربي لتأتينكم. இந்த காஃபிர்கள் அல்லாஹ்வையும் ரசூலையும் மறுப்பவர்கள் சொல்கிறார்களாம், கியாமத்திலிருந்து வராது. என்ன வராது? உலகத்தோடே வாழ்ந்துட்டு நல்லா திண்டு படுத்து அனுபவிச்சுட்டு சாகுறது மறு வாழ்க்கை கொண்டு இல்லை அப்படிங்கிறார் நபியே. சொல்லுங்க, குல் பலா வரப்பி, என்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக. யார் மீது சத்தியமாக? லதத்தியன்னக்கும், நிச்சயமாக சத்தியமாக கியாமத்துவம். இது ரெண்டாவது. மூன்றாவது தான் இந்த ஆயத், சூரத்து தகாபுனுடைய இந்த ஆயத். சூரத்து தகாபுனுடைய மூன்றாவது, அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்யும்படி சொன்ன ஏழாவது ஆயத். அப்ப குர்ஆன்ல அல்லாஹ் நபிய பார்த்து தன் மீது சத்தியம் செய்யும்படி சொன்ன எத்தனை ஆயத் இருக்குது? மூணு ஆயத். இது இல்லாம அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்த 9 ஆயத் இருக்குது குர்ஆன். எத்தனை ஆயத் இருக்குது? இதைத்தான் குர்ஆன் விளங்குறது. இதுல தேடி குர்ஆனுடைய ரகசியத்தை படிக்கிறத தஃப்சீர். முதல் ஆயத் சூரத்து நிசா 65வது ஆயத். அல்லாஹ் சொல்றான், ஃபலா வரப்பிக லா யூமினூன், உன்னுடைய ரப்பின் மீது சத்தியமாக இவங்க ஈமான் கொள்ள மாட்டாங்க நபியே. சூரத்துல் ஹிஜ்ர் 92வது ஆயத், فوربك لنسألنهم أجمعين. ரப்பின் மீது சத்தியமாக அல்லாஹ் சொல்றார், ஒவ்வொருத்தரிடமும் கேள்வி கேட்டே தீருவேன். கேள்வி கணக்கு இருக்குது. அடுத்த சூரத்து தாரியாத் 23வது ஆயத், فوربك السماء والأرض إنه لحق நீங்க பேசுறது உண்மையா இல்லையா? இப்ப நான் பேசுறது எங்கிருந்து வருது? சத்தம், சத்தம் எங்கிருந்து வருது? மெஷின் இருக்குதா உள்ளுக்கு? நீங்க பேசுறது எப்படி உண்மையோ அல்லாஹ் உண்மை. அல்லாஹ் சொல், அவன் மீது சத்தியம் செய்கிறார். அடுத்தது சூரா மரியம் 68வது ஆயத், ஃபவரப்பிக், ரப்பின் மீது சத்தியமாக, லனஹ்ஷுரன்னஹும் வஷ்ஷயாத்தீன் ஸும்ம லனுஹ்திரன்னஹும் ஹௌல ஜஹன்னம ஜிதியா, உங்களையும் உங்களை வழிகெடுத்த ஷைத்தான்களையும் எழுப்பாட்டி நரகத்தை சுத்தி முட்டுக்கால வைப்பேன்னா. அல்லாஹ் சத்தியம் செய்த இடம். அடுத்த சூரா மஆரிஜில படிச்சிட்டோம், 40வது ஆயத், فلا أقسم برب المشارق والمغارب, கிழக்கு மேற்குடைய ரப்பின் மீது சத்தியமாக. அடுத்த சூரத்து நஹல் 56-63வது ஆயத், தல்லாஹி லதுஸ்அலுன்ன அம்மா குன்தும் தஃப்தரூன், அல்லாஹ் தன் மீது சத்தியம் செய்தான், தல்லாஹி லகத் அர்சல்னா இலா உமமின் மின் கப்லிக், அல்லாஹ் 9 இடங்களில் தன் மீது சத்தியம் செய்தார். அதில் 3 இடம் அல்லாஹ் நபிக்கு சத்தியம் பண்ணும்படி செய்து கியாமத் உண்மை எழுப்பாட்டுவேன். எங்களுக்கு எல்லாம் நம்பிக்கை இருக்குதா? இன்ஷா அல்லாஹ். இதை நாங்கள் காஃபிர்களுக்கு விளங்கப்படுத்தும். நான் சொல்லுவேனே, சிங்கள தர்ஜுமத்து குர்ஆன கொடுத்து வேலை இல்லை, விளங்கப்படுத்துறோம். எங்களுக்கே விளங்குது இல்லை, அவங்களுக்கு எப்படி அப்பா விளங்க போகுது? நாங்கள் தான் ஒவ்வொரு ஆயத்தா விளங்கப்படுத்தணும். அழகா அல்லாஹ் சொல்றான், குல் பலா வரப்பி லதுபஅஸுன், நீங்க எழுப்பாட்டப்படுவீர்கள், சும்ம லதுனப்பவுன்ன பிமா அமில்தும்,
நீங்க செய்த விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு அறிவிக்கப்படும். உலகத்தில் என்னென்ன செஞ்சீங்க, இது அல்லாவுக்கு மிக இலேசான விடயம். எதா லேசி அல்லாக்கு கியாமத்து நாள்ல எழுப்பாற்றுறது. கியாமத்துல அல்லா கஷ்டம் எழுப்பாற்றுறது, அல்லா கஷ்டம் அல்லாக்கு லேசி. இப்போ மக்காவுக்கு வந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் 40-50 மையத் 40-50 ஜனாசா தான். ஸ்ரீலங்கா எத்தனை பேர் மௌத்தா போடாங்க, அங்கெங்க மையத்தை கணக்கெடுக்க பார்க்க. அல்லாக்கு ஏலும் மௌத்தாக்கிறதுக்கும் ஹயாத்தாக்கிறதுக்கும் அவன் சக்தி உள்ள. அல்லாஹ் சொல்றார், எப்படி மௌத்தாக்கினேனோ அதை விட வேகமாக எழுப்பாக்குவேன். இப்ப அல்லாஹ் விஷயத்துக்கு வாராள். சரி, அல்லாஹ்வை நம்புங்க மக்களே. யார் நம்புங்க? அல்லாவை நம்புங்கள், ரசூலை நம்புங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது, வன்னூரில்லதி அன்சல்னா, நாங்க இறக்கிய இந்த பிரகாசம் வெளிச்சம் குர்ஆனை நம்பு. மூன்று விடயத்தை நம்ப சொல்றாரு. யார் யார்? அல்லாவை, அடுத்தது யாரு? ரசூல, அடுத்தது யாரு? குர்ஆன். படிச்சுட்டீங்கமே, இந்த மூணையும் நம்புங்க. வல்லாஹு பிமா தஅமலூன கபீர், நீங்க செய்யக்கூடிய விடயங்களை அல்லாஹ் மிக அறிந்தவர். ஏனென்றால் யௌம யஜ்மஉகும் லியௌமில் ஜம்அ ذلك يوم التغابن ومن يؤمن بالله ويعمل صالحا يكفر عنه سيئاته ويدخله جنات تجري من تحتها الأنهار خالدين فيها எல்லாரையும் ஒன்று சேர்ப்பேன், எல்லாரையும் எழுப்பாட்டுவேன். இப்ப இந்த காலத்துல வாழ்றவங்க மட்டுமா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கடைசி மனிதன் வரைக்குமா? உலகத்தை விட மஹ்ஷர் மைதானம் பெருசு. ஏன் எல்லாரும் எழுமினிக்க உடனே? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எழுமினிக்கோ, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் ஒரு மைதானத்தில். இதுதான் அந்த ஷோ, இதுதான் அந்த நிகழ்வு. யௌம யஜ்மஉகும் லியௌமில் ஜம்அ, ஒன்று சேர்க்கும் நாளையில் உங்களை ஒன்று சேர்ப்பே. நம்பிக்கை இருக்குதா? இன்ஷா அல்லாஹ், அதை நம்பி வாழும், அதை நம்பித்தான் உலகத்தை வாழும். மழை பெய்தா இபாதத்தை உடப்படாது, இபாதத் இபாதத்தான். ஏனென்றா கியாமத்தை எழும்போனா அல்லாவுக்கு முன்னால எழும்பி நிற்கும். அல்லாஹ் சொல்றான், அந்த நாள் தான் கைசேதத்துக்குரிய நாள். எந்த நாளா? தகாபுண்டா என்ன? கைசேதம் அடைகிற நாள். மூமினுக்கும் கைசேதம், காஃபிருக்கும் கைசேதம் அடையாம வாழணுமெண்டா நல்லடியார்களோடு சேர்ந்து வாழ்ந்துடும். நல்லடியார்களோடு சேர்ந்து வாழ்ந்துடும். ஹசரத் ஹசன் ரதியல்லாஹு பத்தி சொல்லப்படுது, 25 ஹஜ் நடந்து செஞ்சார். எத்தனை ஹஜ்? மதீனாலிருந்து நடந்தார். மதீனால பார்க்குறவங்க எல்லாம் யோசிப்பாங்க, அடே அரஃபா மினா முஸ்தலிஃபாவே நடக்கல. அரஃபா இரவு அன்றைக்கு சூரியன் மறைஞ்சதோட முஸ்தலிஃபாக்கு நடக்கிற 12 கிலோமீட்டரே நடக்கல.
நான் கண்டிருக்கிறேன். மௌத்தான இஸ்மாயில் ஹசரத் இருக்கிறாரே, இவர் கடைசி வரைக்கும் ஹஜ்ஜில் நடக்கிறது. சில தொழுகைகளுக்கு மினா டென்ட்ல இருந்து மஸ்ஜிதுல் ஹைஃபுக்கு போய் தருவார். 70 நபிமார்கள் தொழுது இடம் இருக்கு மினால, அதுக்கு போய் தருவார் தொழு. நட ஒவ்வொரு எட்டுக்கு நன் வாழ்க்கையில நன்மையை சேகரிச்சவன் ஹசரத் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு. சொர்க்க வாலிபர் யாரு? சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா ஹசன் ஹுசைன், சொர்க்க வாலிபர். ஆனா இவ்வளோ அமல், இவ்வளோ அமல் இந்த கியாமத்தில் தேவைப்படும் இல்லை. கியாமத்துக்கு தான் நாங்கள் உலகத்தில் வாழும். அதனால அமல் செய்யாதவனை பார்த்து சோம்பேறி ஆயிரப்பட, அமல் செய்யறவங்களை பார்த்து உற்சாகம் அடையும். இதை விட நான் அமல் செய்யும், இதை விட நான் முன்னுக்கு போகணும். குர்ஆன்ல ஹதீஸ்ல சதக்கால ஹஜ்ஜில உம்ரால. மக்கால ஒரு இமாம் வாழ்ந்திருக்கிறார், இமாம் அதா இப்னு அபி ரபா. இமாம் அதா இப்னு அபி ரபா 20 படுத்திருக்கிறார் காபால். எத்தனை வருஷம்? ஒரு நாள் 7 மண்டா. நீ ஹஜ்ஜிக்கு போய் வந்தவங்கள்ட்ட கேளுங்க பார்ப்போம், 5 ஈத்திகா பிருந்தியான்னு கேளுவோம். எத்தனை நாள்? 30 இருந்தீங்க காபால மதீனால. ஹஜ்ஜி செஞ்ச பலர் இந்த இடத்துல இருக்கிறோம். 5 காபால ஈத்திகா பிருந்தோமா? அதா இப்னு அபி ரபா 20 காபால படுத்தா. அல்லாஹ் அவருக்கு கொடுத்த பாக்கியம் என்ன தெரியுமா? 70 அரஃபாக்களில் தங்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து. நீங்க கிதாபுகளை பிரட்டி பிரட்டி பாருங்க, எவ்வளோ கிதாபை பிரட்டினாலும் 2 பேர் தான் வரும். 70 அரஃபாக்கள்ல தங்கிடும். 70 அரஃபாக்கள்ல தங்கினவர் அதுல ஒரு ஆள் தான் இவர், இமாம் அதா இப்னு அபி ரபா. எவ்வளவு பாக்கியம் பெற்றிருப்பார். அல்லாஹ் தானே கொடுக்கணும். அது அரஃபால தங்குறது யார் பாக்கியம் கொடுக்கணும்? அல்லாஹ் தானே. அது வேற எங்கட கெட்டித்தனத்தில் அரஃபாக்கு போய் எல்லாது. இந்த வருஷமும் 100 பேருக்கு ஹஜ்ஜி இல்லை. 100 பேருக்கு சரி, ஹஜ்ஜிக்கு வந்தும் அரஃபா இல்லை கொஞ்சம் பேரு. அதுக்கடல மவுத், ஹஜ்ஜிக்கு வந்தும் அரஃபா இல்லை, அதுக்கடையில் மவுத். அல்லாஹ் மவுத் ஆக்கி விட்டான். செலவழிச்சு 800,000 செலவழிச்சு வந்தியா ஸ்ரீலங்கால இருந்தும், ஆனா நசீப் இல்லை மவுத். நன்மை கிடைக்கு, ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்கு. நீ எத்துல சொல்ல வாரது என்ன? 70 அரஃபாக்கள்ல தங்குற பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் இமாம் அதா இப்னு அபி ரபாஹுக்கு. நாங்க ஊர்ல சமூகத்துல சோம்பேறிய பார்த்து எங்களை அமலை குறைச்சிடப்பட, நன்மையில முந்தினவங்களை பார்த்து முன்னுக்கு போகும். அல்லாஹ் தான் சொல்றான், கியாமத்துல உங்களை ஒன்று சேர்ப்பேன். அது கை சேதப்படக்கூடிய நாள். யார் அல்லாஹுவை நம்பி சாலிஹான அமல் செய்வாரோ, யாரை நம்பி? துல்ஹஜ் 1 10 இபாத செஞ்சிருப்பீங்க, அல்ஹம்துலில்லாஹ். கியாமுல்லைல் நோம்பு பிடிச்சிருப்பீங்க, சதக்காக்கள் கொடுத்திருப்பீங்க, ஒதுஹியா எல்லாம் செஞ்ச யாருக்காக? அல்லாஹ். வேறொன்று எல்லாம் கியாமத்தில் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், யுகஃபிர் அன்ஹு சையாதி, உங்களோட பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருவார். உங்களை சொர்க்கத்தில் நுழைவிப்பான் அல்லாஹ். தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், கீழால ஆறுகள் ஓடுமா. சொர்க்கத்தில் கீழால என்ன ஓடுமா? சொர்க்கத்தை எத்தனை ஆறு? பாலாறு தேனாரா கேட்டது. எத்தனை ஆறு சொர்க்கத்து? 4 எத்தனை ஆறு? என்னென்ன ஆறு? இப்ப என்னென்ன ஆறுன்னு சொல்லு. முதல் என்ன ஆறு? தண்ணி. முதல் என்ன? தண்ணி ஆறு.
ரெண்டாவது பால், ரெண்டாவது என்ன பாலாறு பால், மூன்றாவது என்ன தேன், நாலாவது மது சாராயா. இந்த நாலு ஆறும் இருக்கும் சொர்க்கத்து. முதலாவது என்ன தண்ணி, ரெண்டாவது என்ன பாலாறு, மூணாவது தேன் ஆறு, நாலாவது மது. அதனால தான் அல்லாஹ் உலகத்துடைய பானங்களை பத்தி சொல்லும் பொழுது நகல்ல உலகத்தை நாலு பானம் தான் குடிக்கணுமா உடம்பு. முதலாவது மழை தண்ணி, என்ன தண்ணி மழை தண்ணியில பரக்கத்தில் மழை தண்ணி என்ன செய்யணும் என்றா அதை சேர்த்து வச்சு குடிக்கும். மழை தண்ணிய ஊத்த வராத இடத்துல சேர்த்து, அல்லாஹ் சொன்ன பரக்கத்தான தண்ணியை நான் அறக்கிறேன். இரண்டாவது மூணு மிருகங்களுடைய பால், ஆடு மாடு ஒட்டகம், ஆடு மாடு இது ரெண்டாவது பானம் உலகத்தில் குடிக்க வேண்டிய பானம். மூன்றாவது ஈச்சம்பள திராட்சை சாறு, அப்படின்னா இரவைக்கு தூங்கும் பொழுது ஒரு மண் சட்டி எடுத்து ஒரு பத்து ஈச்சம்பழத்தை போட்டு தண்ணியை நிறைச்சி வச்சு தூங்குவோம். சுபவில் எழும்பி அந்த ஈச்சம்பழத்தை அப்படியே பெனையும், நல்லா பெனைஞ்சிட்டு அந்த தண்ணியை குடிக்கும். ஈச்சம்பழச்சார் அப்படியே இதை குடிச்சு குடிச்சு மெதுவாக டீயே பிளேண்டியே விட்டுரும். டீ பிளேண்டி எல்லாம் அன்றைக்கு நேற்று காட்டி தந்தது எங்களை மவுத்தாக்குறதுக்கு அவசரமா, எங்களை அவசரமா மவுத்தாக்குறதுக்கு காட்டி தந்ததுதான் டீயும் பிளேண்டி. அடுத்தது கிரேப்ஸ், திராட்சை இருக்குதே திராட்சையை புளிஞ்சு குடிக்கும், சீனி போடுறது இல்லை அதில் போய். இது மூணாவது பானம். நாலாவது ஒரு பானம் இருக்குது, மிக வித்தியாசமான பானம். அல்லாஹ் தேன் பூச்சிக்கு வஹி அறிவித்தானாம், வஹா ரப்புக இலன் நஹல், தேன் பூச்சியே அனித்தஹிதி மினல் ஜிபாலி புயூதா, மலைகளில் போய் நீ ஊட்ட கட்டு. இந்த தேன்ல ஆக குவாலிட்டி தேன் மலத்தே, என்ன தேன் இந்த மலத்தேன் மரத்தேன் எடுத்து என்ன செய்யணும் வேண்டா கிளாஸ்ல கொஞ்சம் ஊத்தோம், ஊத்தி அதுல தண்ணியை பூர்த்தியா கிளாஸ் ஃபுல்லா ஊத்தி கரண்டியால கலக்கி அதை குடிக்கும். இந்த நாலு பானமும் தான் எதிர சொல்லப்பட்ட பானம் குர்ஆன். முதல் பானம் என்ன மலத்தண்ணி, மலத்தண்ணி குடிக்கிறது இன்ஷா அல்லாஹ் குடிச்சு பார்ப்போம் பழகம். சூரத்துல் நஹல் எடுத்து பாருங்க, இதெல்லாம் இதை மக்களுக்கு சொல்லுங்க. எல்லாரும் ஜிஹாதில் ஆயத்து தான் குர்ஆன்ல தேடுறாங்க. குர்ஆன்ல போய் தேடுறது என்ன, எங்கடா கொல்ற ஆயத்து இருக்குது, இதை சொல்லிக் கொடுங்க சிங்கள மக்களுக்கு, பௌத்த மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதே இதுவும் இருக்கிறா வாப்பா குர்ஆன்ல, நாலு வகையான ஜூஸ் யோசிப்பா இதெல்லாம் குர்ஆன்ல இருக்குதா. ஜிஹாதில் ஆயத்து மட்டுமல்ல குர்ஆன்ல தேடும். முதல் மலத்தண்ணி, ரெண்டாவது என்ன மூணு மிருகங்களுடைய பால், ஆடு மாடு ஒட்டகம், மூணாவது பானம் என்ன ஈச்சம்பழச்சாறு. எப்படி குடிக்கிற ஈச்சம்பழச்சாறு, இரவையில தூங்கும் பொழுதும் ஒரு மண் சட்டியில பத்து ஈச்சம்பழத்தண்டை செஞ்சு பார்ப்பீங்களா, இன்ஷா அல்லாஹ் செஞ்சு பாருங்க. அப்படியே போட்டு தண்ணியை நிறைச்சி வச்சு அப்படியே புளிங்க, சுபவுல குடிங்க. நபீர், இதுல பேரு நபீர், உடம்புடைய முழு பலமும் வந்துடும் திரும்ப. இன்னைக்கு மட்டும் குடிச்சு போட்டு நாளைக்கு வந்து செல்லாதீங்க, உடம்பு பலம் வந்துச்சு. எதுவும் உடம்புடைய வளமையை மாத்துறதுக்கு 50 நாள் போகும், குறைஞ்சது 50 நாள் குடிக்கணும். அடுத்ததுதான் கிரேப்ஸ், இனம் என்ன திராட்சை பானம். நாலாவது தான் தேன், தேன் பானம். என்ன பானம், தேனை கையில தொட்டு நக்கிறது வேற. இது பானம் எப்படி குடிக்கணும், கிளாஸ்ல ஊத்தி தண்ணியை ஃபுல்லா ஊத்தி அதை நல்லா கரண்டியால அடிச்சு அதை குடி. லொஹர் நேரம் சூடா இருக்குதா, ரெண்டு ஐஸ் கட்டியை போட்டு குடி. இந்த நாலு பானத்தையும் யாராவது ஒரு ஆள் கடையொன்று திறந்துட்டாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ், குர்ஆன் ஆயத்தையும் போட்டு
நாங்க குருவானாயத்தை குடிக்கிறாக்கள் நாங்க தான். இப்ப சொர்க்கத்துடைய இதே நாலு ஆறு தான் சொர்க்கத்து. என்னென்ன ஆறு? தண்ணி, பாலாறு, தேனாறு, அடுத்தது என்ன? மது. சாராயம் செய்யறதா அல்ல ஈச்சம்பளம் கிரேப்ஸ். அல்லாஹ் சொல்றான், ஜன்னத்தில் தஜிரிமில் தஹ்திஹல் அன்ஹார். சொர்க்கத்தில் எத்தனை வருஷம் இருக்கிற போய்? எத்தனை வருஷம் இருக்கிற? அதுதான் உடனே சந்தோஷம். உலகத்துடைய இன்பங்கள் எல்லாம் கொஞ்ச நாளுக்கிட்ட நிரந்தரமான ஒரு இன்பத்தை அடைறது எங்க போகணும்? நிரந்தரமா வாழுவீங்க அல்லாஹ் சொல்ற. அதோ நிறுத்தல்ல, அபதா அபதாண்டா, நிரந்தரம் நிரந்தரம். காலிதீன போதும், காலிதீனாலே போதும். நிரந்தரமா சொர்க்கத்துக்கு போட வாரல்ல, திரும்ப திரும்ப வாரதா? சொர்க்கத்தை நாம எல்லாம் இருப்போமா? இன்ஷா அல்லாஹ் இருக்கிறதா? இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் கஷ்டப்படணும் உலகத்தில். நரகவாதிகள் நரகத்தில் இருப்பாங்களாம். அல்லாஹ் மௌத்த கொண்டு வருவானாம் ஒரு ஆட்டுடைய தோற்றத்தில். எந்த தோற்றத்தில்? ஆடு. அதை கொண்டு வந்து என்ன செய்வானாம்? சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு இடையில் அல்லாஹ் அந்த ஆட்டை அறுப்பான். அறுத்துட்டு கேட்பானோ சொர்க்கவாதிகளே, என்னன்னு தெரியும் தானே எல்லாருக்கும் தெரியும். மவுத்து நரகவாதிகளே, இதோட மவுத்த அறுத்துட்டே நிரந்தரமா வாழுங்க. சொர்க்கவாதிகளும் நிரந்தரம், நரகவாதிகளும் அடுத்த சொந்த பாருங்க. அதுதான் பிரம்மாண்டமான வெற்றி. எது? சொர்க்கத்துக்கு போறதுதான் வெற்றி, வேறொன்றும் வெற்றி அல்ல. வேறொண்டையும் வெற்றியா பார்த்துடாதீங்க உலகத்தில். ஸ்காலர்ஷிப்ல பாஸ் ஆகுறதோ, ஓலவெல்ல பாஸ் ஆகுறதோ, அரசியல்ல வெற்றி அடைகிறதோ, கல்யாணத்துல வெற்றி அடைகிறதோ வெற்றி அல்ல. ஜாலிகல் ஃபௌஸுல் அஸீம், பிரம்மாண்டமான வெற்றி. அது காலை சொர்க்கத்துக்கு வச்சிட்டோம்னு வைங்க, அவ்வளவும் இதுதான் வெற்றி. இப்ப அல்லாஹ் என்ன மறுத்தவர்களை சொல்றார்? இந்த ஆயத்தோட முடிச்சுக்குவோம். வல்லதீன கஃபரு வகஸபு பிஆயாதினா, எங்களை யார் மறுத்தார்களோ, எங்களது அத்தாட்சிகளை யார் பொய்ப்பித்தார்களோ, அவர்கள்தான் நரகவாதிகள். ஹாலிதீன ஃபீஹா, நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். வபிஸல் மஸீர், இடங்களில் ஆக கட்ட இடம் அந்த நரகம்தான். இடங்களில் ஆக கட்ட இடம். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். ஓதி பாருங்க சூரத்துத் தகாபுன்.